கவனிங்க, இப்ப பயிற்சி 3.7 எட்டாவது, இரண்டு இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. இரண்டு இலக்கு எண் ஏதாச்சும் ஒரு இரண்டு இலக்க எண் சொல்லுங்க பாக்கலாம். இரண்டு இலக்க எண் 11, 10, 11, 12, 13, அது மாதிரி எது எத்தனை எண்கள் வரை சொல்லலாம், 99 எண்கள் எல்லாமே என்ன, இரண்டு இலக்க எண்கள். ஓகேவா, இரண்டு இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்கள், இலக்கங்கள் கவனிங்க. இப்போ இரண்டு இலக்க ஏதாச்சும் ஒண்ணு பார்க்கும்போது 26 சொல்லுவோம். ஓகேவா, 26. இந்த 26 எப்படி எழுதலாம், 20 + 6, இது இரண்டு இலக்கம் இலக்கங்களின் மதிப்பு. ஓகேவா, அப்போ இரண்டு இலக்க எண், இரண்டு இலக்க எண் நமக்கு தெரியுமா தெரியாது, அதனால என்ன பண்ணா எக்ஸ் ஒய், இது ஒரு இலக்கம் இது ஒரு இலக்கம், இரண்டு இலக்க, இது ஒன்றுகள் இது பத்துகள். ஓகேவா, கொண்ட ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9 சொல்லிருக்காங்க. அப்போ கவனி, இந்த எண்ண பிரிச்சு எழுத எப்படி 26 20 + 6 போட்டனோ அதே மாதிரி பாருங்க, இந்த எக்ஸ் ஒய் ஒய் கூட்டல் இது ஒன்றுகள் பத்துகள் என்னும் போது 10x, இதுல புரியுதாது. ஓகேவா, அப்போ அந்த எண் எப்படி இருக்கு, 10x + y. இப்போ அது கட்டுப்படியா அந்த எண்ணில் இருந்து 27 கழிக்க அவ்வெண்ணின் இலக்கங்கள் இடம் மாறிடும் சொல்றாங்க. அப்ப இலக்கங்கள் இடம் மாறுதுன்னா 26 நம்ம எப்படி எழுதலாம், 62 இலக்கங்கள் மாறிடுச்சா பாருங்க, ஒன்றுகள் 10 மாறிடுச்சு, பத்துகள் ஒன்றுகளா மாறிடுச்சு. அப்ப கொடுக்கப்பட்ட எண் 10x + y, அந்த இலக்கங்கள் இடம் மாறினா எப்படி இருக்கும், 10y + x. ஓகேவா, இது கொடுக்கப்பட்ட எண், இது இலக்கங்கள் இடம் மாறினும். அப்போ எனவே அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல், இலக்கங்கள் இதுதான் இது என்னன்னா இலக்கங்களின் கூடுதல், 2 + 6 = 9, இது மாதிரி வரணும்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த ரெண்டு நம்பர் கூட்டினா நமக்கு இங்க 8 வரும், அது மாதிரி இந்த ரெண்டு இலக்கங்களை கூட்டினா நமக்கு என்ன வரலாம், 9 வரும். அப்போ எக்ஸ் ஒரு இலக்கம் ஒய் ஒரு இலக்கம், அப்போ இங்க 9 கொடுத்தனா அப்ப இந்த இரண்டு இலக்கங்களை x + y = 9 புரிஞ்சுக்காது. அது அடுத்த ஸ்டெப், அந்த எண்ணில் இருந்து 27 கழிக்க கொடுக்கப்பட்ட என்னது, 10x + y. இதானே, அப்ப 10x + y என்ற ஒரு எண்ணில் இருந்து கொடுக்கப்பட்ட எண்ணில் இருந்து 27 கழிக்க, இந்த எண்ணில் இருந்து 27 கழிச்சுட்டேன், கழிச்சா என்ன நடக்குது பாருங்க, அவ்வெண்ணின் இலக்கங்கள் இடம் மாறிடும், இலக்கங்கள் ஒன்றுகள் என்ன ஆகும், பத்துகளா மாறும், பத்துகள் ஒன்றுகளா மாறும். அப்ப 10x + y என்பது என்னன்னா 10y + x, புரியுதா, இலக்கங்கள் இடம் மாறிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த சமன்பாட்டுக்கு நம்ம 1 கொடுத்துக்கலாம். இப்ப இதெல்லாம் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம் பாருங்க, இந்த மைனஸ் இதுல அனுபவம் கொண்டு போயிடுங்க, 10x + y இதெல்லாம் கொண்டு வந்துடும், -10y - x = 27. ஓகேவா, 10x ஒரு எக்ஸ் போச்சுன்னா 9x, -10y ஒரு y போச்சுன்னா -9y = 27. ஓகேவா, சரி, இப்போ இதுல இருந்து 9 பொதுவா எழுதும், 9 பொதுவா எடுத்தா கவனிங்க, x - y = 27. அப்போ x - y = 27/9. அப்போ x - y = 3. நான் இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சுக்கிறேன், எனவே x = இந்த மைனஸ் எடுத்து போச்சுன்னா y + 3. எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு மதிப்பேன். அப்போ இந்த x = y + 3 இந்த சமன்பாடுல நம்ம பிரதிபலிப்போம். ஓகேவா, எனவே x = y + 3 என்ற மதிப்பை 1 பிரதிட, 1 பிரதிடும் போது பாருங்க, x = y = 9 னா x இந்த மதிப்பு
y கூட்டல் 3 x க்கு பதிலா y கூட்டல் 3 y equal to 1 புரியுதா அப்ப x க்கு இடத்துல y plus 3 போட்டுக்கோ அப்ப இந்த பிராக்கெட் எடுங்க y plus 3 plus y equal to 9 y கூட்டல் y 2y plus 3 equal to 9 அப்போ நம்ம இந்த plus 3 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க 2y equal to 9 minus 3 அப்ப 2y equal to 6 ஓகேவா அப்ப y equal to 6 ரெண்டால வந்தா 3 y கண்டுபிடிச்சாச்சு எனவே y equal to 3 எனில் x 1ல பிரதியிடணும் திரும்பவும் x கூட்டல் y equal to முதல் சமன்பாடுன 1 அப்ப x y வந்து 3 ன்னு போடுங்க அப்ப x plus 3 equal to 9 அப்போ x equal to 9 minus 3 9 minus 3 அந்த என்ன கிடைக்கும் பாருங்க x equal to 6 எனவே அந்த எண் வந்து 63 ஓகேவா x என்றால் y என்றது 3 இப்போ நாம போடுறது கரெக்ட்டா செக் பண்றது பாருங்க இந்த எண்ல 63 வந்திருக்கா 63 ல இருந்து கொடுக்கப்பட்ட எண்ல இருந்து 27 கழிக்க 27 கழிக்கிறோம் 63 27 போச்சுனா எவ்வளவு 36 அப்ப கொடுக்கப்பட்ட எண்ணில இருந்து 27 கழித்தால் அவனின் இலக்கங்கள் இடமாறிடும் இங்க 6 10 ல இருந்து இங்க நாயிடுச்சு 1 ல மாறிடுச்சு இங்க 3 1 ல இருந்து 10 ல மாறிடுச்சு ஓகேவா அப்போ ஆன்சர் கரெக்ட் ஓகேவா